ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வித் ஃபோட்டோவோட ஆன்லைனில் வந்து நம்ம ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மதத்தில் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து சிஸ்டம் அல்லது உங்களோட மொபைல் ஃபோனில் டைரெக்டாக அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மொபைல் ஆப் குடும்ப அட்டை அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது, இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து அது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களோட ரேஷன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு TNBDS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துலேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா பயனர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே இங்கிலீஷில் மாறிடும். இப்போ வந்துட்டு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயனர் நுழைவு, இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் இருக்கிற செக்யூரிட்டி கோடை வந்து கீழே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பதிவு செய் இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி நீங்கள் வந்து லாகின் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நான் இப்போ வந்து லாகின் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப் மூலமாக நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். என்னோடய பேஜ் வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட பேஜ் வந்து லாகின் ஆனதுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என் விவரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் இருக்கிற ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை விட அதிகமான டீட்டெயில்ஸ், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்த டீட்டெயில்ஸுமே இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் வித் ஃபோட்டோவோட. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து PDF ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ், உங்கள் குடும்பத் தலைவர் ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களோட அட்டை எண், அப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ், உங்களோட ரேஷன் கார்டில் வந்துட்டு யார் யாரோட பேர், அவங்க வந்து என்ன உறவு முறை, அது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் இங்கே கையில் வச்சுருக்கிற ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை விட அதிகமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேக்லேயோ இல்லை ரீஃப்ரெஷ்ஷோ பண்ணிடாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆனதுமே நீங்கள் என்டர் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.